வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது சிஃபிக்ஸ். இதில் மொத்தமாக 6 லெசன்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, பேஜ் நம்பர் 254. இந்த லெசனோட 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 260, ரோமன் லெட்டர் 4, பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக. பேஜ் நம்பர் 255. இங்கே இருக்கு பாருங்கள், மக்களால் மக்களுக்காக, இதிலிருந்து கூறினார். இது வரைக்கும் 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மக்களாட்சி அரசாங்க அமைப்பினை பற்றி கூறுக. பேஜ் நம்பர் 254. இங்கே இருக்கு பாருங்கள், மக்களாட்சி ஒரு நாட்டின் தகுதியுள்ள, இதிலிருந்து நாடுகள் பிரான்ஸ். இது வரைக்கும் 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 256. இங்கே இருக்கு பாருங்கள், நேரடி மக்களாட்சி, இது வந்து இந்த பொது விவகாரங்களில், இதிலிருந்து சுவிட்சர்லாந்து. இது வரைக்கும் அடுத்தது மறைமுக மக்களாட்சி பொது, இதிலிருந்து இந்த இங்கிலாந்து. இது வரைக்கும் இதுதான் சுருக்கமான விடையலில் 3வதுக்கான ஆன்சர். இது டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5, பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையலி. ஃபஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை. பேஜ் நம்பர் 258. இங்கே இருக்கு பாருங்கள், இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அப்படின்னு போட்டு உலகில் மக்களாட்சி இதிலிருந்து இருக்கிறது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மக்களாட்சியானது இதிலிருந்து எதிர்கொள்ளவில்லை. செகண்ட் பாயிண்ட், இந்த கடந்த இதிலிருந்து வருகிறது. இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட், இது வரைக்கும் எழுதிட்டு, அடுத்தது இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அப்படின்னு எழுதிட்டு இதிலிருந்து இந்த 8 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது விரிவான விடையிலே 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட தேவையான நிபந்தனைகளை விளக்குக. பேஜ் நம்பர் 258. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஏழைகள் மற்றும், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எதிர்கட்சி இருத்தல், இது வரைக்கும் விரிவான விடையிலே 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் மக்களாட்சி பற்றிய உங்களது கருத்து என்ன. பேஜ் நம்பர் 258. இங்கே இருக்கு பாருங்கள், சமத்துவம் இதிலிருந்து இருக்கும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மக்களின் எண்ணங்கள் இதிலிருந்து வேண்டும். செகண்ட் பாயிண்ட், மக்களாட்சியின் இதிலிருந்து இந்த வேண்டும். இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்ஸுமே விரிவான விடையிலே 3வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6, செய்முறைகள் மற்றும் செயல்பாடுகள். ஃபஸ்ட் கொஸ்டின், வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை வகுப்பறையில் கலந்துரையாடுக. ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த வயது வந்தோர் இதிலிருந்து இந்த தேர்ந்தெடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரோமன் லெட்டர் 6ல் 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மக்களாட்சி என்பது சிறுபான்மையினரை மதிக்கும் பெரும்பான்மையினரின் ஆட்சி கலந்துரையாடுக. ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள், இதில் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரோமன் லெட்டர் 6ல் 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், உங்கள் வகுப்பறையில் மாதிரி தேர்தலை நடத்துக. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரோமன் லெட்டர் 6ல் 3வதுக்கான ஆன்சர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், இந்தியாவில் மக்களாட்சியின் நிறை குறைகளை பற்றி வகுப்பறையில் குழு விவாதம் செய்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இது மக்களாட்சியின் நிறைகள், மக்களாட்சியின் குறைகள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரோமன் லெட்டர் 6ல் 4வதுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5ம் 6ம்
இந்த ரெண்டுமே ஓன் ப்ராக்டிஸ், இது நீங்களே செஞ்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7, சிந்தனை வினா. ஃபஸ்ட் க்வெஸ்சன், சர்வாதிகாரத்தின் கீழ் சமத்துவத்திற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? அத்தகைய நாட்டில் பொதுமக்கள் கருத்து பற்றி என்ன அணுகுமுறை இருக்கும்? இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். சர்வாதிகாரத்தின் கீழ் இதிலிருந்து இந்த மக்களுக்கு வழங்கப்படும். இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது சிந்தனை வினால 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், குடிமக்களின் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மக்களாட்சி எவ்வாறு வழிவகுக்கிறது? விளக்குக. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். மக்களாட்சி என்பது மக்கள், இதிலிருந்து உறுதுணையாக உள்ளது. இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது சிந்தனை வினால 2வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 8, வாழ்வியல் திறன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பாக்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரோமன் லெட்டர் 8க்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.